வணக்கம். புதுகேன் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். வியட்நாம் இந்தியாவின் கிழக்காசிய கொள்கையின் முக்கிய தூணாக விளங்குகிறது. இந்தியா வியட்நாம் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 8வது தவணையாக 6,000 கோடி ரூபாய் மத்திய நிதியமைச்சகம் விடுவிப்பு. இங்கிலாந்தில் பரவி வரும் புதிய வகை கொரோனா தொற்றால் அச்சமடைய தேவையில்லை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். வானத்தில் தோன்றும் அற்புதமான சூரிய குடும்பத்தின் சனி வியாழன் கோள்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் நிகழ்வு 400 ஆண்டுகளுக்கு பிறகு நிலவும் அதிசயம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.